அது தெரியாததுனால தான் நான் இன்றைக்கும் குந்தி குந்தி வந்த இடத்தை சூடாக்கி ஏதோ கையொத்த சொன்னா உயர்த்திட்டு ஆராதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். விசுவாசம் எதற்கு என்று சொன்னால், விசுவாசம் நீ தேவனோடு தேவனுக்குள்ள நீ அறியாததையும் தெரியாததையும் பார்த்து அவரோடு நடக்கிறதுக்கு தான் விசுவாசம். நீ விசுவாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா சேர்த்துக்கு போறேன் அவ்வளவுதான், இதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசிக்கிறவன் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் டேங்கன் வந்து நிற்பான், தேவையில்ல என்னத்துக்கு வந்து நிற்பான், எது சொன்னாலும் செய்யறது. ஆபிரகாம் சொன்ன உடனே காதலே சத்தம் கேட்ட உடனே என்ன செய்யறான், உடனே கேட்கல உடனே தன் மனைவியே கூட்டிட்டு என்ன செய்யறான், புறப்படுகிறான். ரோமர் 10:17 வாசிக்கலாம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் விசுவாசத்துக்கு ஒரு பட்டியல் இட்டு காண்பிக்கிறார். எதற்கு காண்பிக்கிறார், அவருக்கு ஒரு வேலை இல்லையா? விசுவாசத்துக்கு ஆண்டவர் பட்டியலிட்டு காண்பிக்கிறதுக்கு காரணமே, ஆண்டவர் தெரிந்து கொண்ட முதலாவது மனுஷனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தினாலதான் எல்லாவற்றையும் என்ன செய்தான், பெற்றுக் கொண்டான். அதனாலதான் அவனுக்கு பேர் விசுவாசத்தின் தகப்பன். அதான் பார்த்தோம், விசுவாசம் இல்லாமலே தேவனுக்கு பிரியமாயிருப்பது. நம் தேவனுக்குள்ள நாம் பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன் மனுஷி என்று சொன்னால் எனக்கு கட்டாயம் என்ன தேவை, விசுவாசம் தேவை. நான் பிரியம் இல்லாமல் ஏனோ தானே நான் வருவேன், ஏதோ தண்ணியில் அமுக்கி எடுத்துட்டாங்க அதனால வருவேன் அப்படி என்றால் எனக்கு என்ன இல்லை. நான் உண்மையை பேசினா சிலருக்கு கோபம் வருது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எப்ரே 11:8 வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் பெறப்போகிற தேசமாய் வாசிங்க, போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது ரெண்டாவது, முதலாவது பார்த்தோம் உண்மை, ரெண்டாவது விசுவாசம், மூன்றாவது கீழ்ப்படி. கீழ்ப்படி இருந்தால் தான் மேல்படிக்கு வரலாம். இதில் மூன்று படி இருக்கு, இந்த கீழ்ப்படியை தாண்டா தான் மேல்படிக்கு வரலாம். அப்படி ஜம் பண்ணி வரணும்னு சொன்னா நான் மச்சிக்காரனாக தான் இருக்கணும் இல்லையா. விசுவாசம் என்பது நாங்கள் பார்த்த முதலாவது, நாம் விசுவாசிக்காவிட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, கீழ்ப்படியும் பொழுது எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த மனுஷன் என்ன செய்யப்படுவான். அப்போ கீழ்ப்படியும் பொழுதுதான் ஒரு மாட்டை வண்டில போட்டுறான், அதுக்கு அவங்களோட மாடுன்னு நான் சொல்லவே இல்லை, அதுக்கு மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, மீண்டும் தவறாக நினைக்கப்படும். ஒரு மாட்டை வண்டில போட்டோன்மெண்டார், ஒரு குதிரையை வண்டில போட்டோன்மெண்டார் என்ன செய்வாங்க, முதல் அதை பதப்படுத்தி எடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அதை என்ன செய்திடும், தார் மாற ஊர்றது மாத்திரம் இல்லை, ஊர்ற ஆளுக்கு எடுத்து போவார் இல்லையா. அப்போ அதை என்ன செய்யணும், கீழ்ப்படிய பண்ணவன் அதுக்குரிய பதத்துக்கு அதை என்ன செய்யணும், பழக்கு எடுப்பிக்குவான். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாமும் கீழ்ப்படிவில்தான் குறை உள்ளவர்களாக இருக்கும். பிள்ளைகளானவர்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதிலே குறைவு. உண்மையாக கீழ்ப்படுகிற பிள்ளை பாடசாலையில் நடக்கிறதெல்லாம் வந்து தாய்க்கு ஒப்பு வைக்கும் இல்லையோ அம்மா. ஆனால் அங்கே கதைக்கிற எல்லா வார்த்தையிலும் தாய் தகப்பன பிள்ளைகள் வந்து சொல்லுகிறதே இல்லை.
நாளடைவில் ரிப்போர்ட்டை பார்க்க கூப்பிடுவாங்க பாருங்க, அன்றைக்கு தெரியும். அன்றைக்கு என்ன தெரியும், எப்படி பிள்ளை பாடசாலையில் கீழ்ப்படிஞ்சு தாய் இரவு பல ஜபம் பண்ணுவான், எதுக்கு நல்ல கீழ்ப்படிவோட பிள்ளை படித்து மேல் படிக்க வரணும் பண்ணுது. ஆனால் அந்த பிள்ளை அந்த கீழ்ப்படிச்சு தான் நிற்குது இல்லையாமா. நீ ஆபிரகாம் நீ போ என்று சொன்ன உடனேயே கீழ்ப்படிவிட்டான், மறு கேள்வி கேட்கல. ஆண்டவரே நான் எங்க போகணும் அன்று கேட்கவே இல்லை, சொன்ன உடனே கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான் போக. வசனத்தை திருப்பி வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற ஆமே, நாமும் சுதந்திரமாய் போக போற இடத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிடங்குக்க போறதுக்கு இல்ல. சுதந்திரமாய் போக போற இடத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் அதை அறியாதிருந்த, நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், தேவதூதர்களை கூட நியாய தீர்ப்பவன் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அவன் அதை அறியாதிருந்தும் கீழ்ப்படிந்து என்ன செய்தானோ, நாங்கள் அறிஞ்சும் என்ன செய்கிறோம், கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா, அறிஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார், பிதாவானவர் யார், பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன காரியம் நடக்கும், என்னுடைய மரணத்துக்கு பின்பு பரலோகத்தில் என்ன நடக்கும் எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். யார் நியாயம் தீர்ப்பார், யாரை யார் நியாயம் தீர்ப்பார்கள், யார் அங்கே நீதிபதியாக இருப்பார் எல்லாம் தெரியும். ஆனா என்ன இல்லை, கீழ்ப்படிவு இல்லை. ஏன்னா நான் சில பேர் நினைக்கிறேன், அந்த சின்ன பிள்ளைகள் இந்த புத்தி இன்றைக்கும் பெருசாக வளர்ந்தா பிறகு தம்பி நெருப்ப சுடாதே தொடாதே என்ன தொடரும், அண்டையில் இருந்த புத்தி இன்றைய வரைக்கும் எங்களுக்கு இருக்கு. கீழ்ப்படிதெல்லாம் ஒரு மனுஷனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறது. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருந்து நீங்க எல்லா வேத பகுதிகளையும் எடுத்து வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா இடத்திலையும் தன்னை கீழ்ப்படிவைத்தான் காண்பிக்கிறார், மோசே தன்னை கீழ்ப்படிவைத்தான் காண்பிக்கிறார். இங்க ஆபிரகாம் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தபடியினால் அங்கே அவன் என்ன செய்யப்படுகிறான், சிநேகிதன் எனப்படுகிறான். அதுல ஒரு காரியத்தை வாசிக்கலாம், ஒன்று பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. யார் தாழ்த்தினாரா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா இல்ல நாம் கிறிஸ்துவுக்கு மாதிரியா, சிலவரை தான் திருப்பி போட்டு கேட்க வேண்டியது, ஏன்னா அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது இல்லையாவுமா. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் சிலுவை பரியந்தம் தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு தன்னைத்தான் தாழ்த்தினார். அதே போல நாம் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவன் எதற்காக தாயின் கருவில் என்னை முன்குறித்தாரோ, பேர் சொல்லி அழைத்தாரோ, பிரித்தெடுத்தாரோ, அதற்கு தகுதியுள்ளவனாய் நான் வாழவில்லை என்று சொன்னால் கர்த்தர் என்னை பார்த்து சொல்ல முடியாது, நீ என்னுடைய சிநேகிதன். தேவன் விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் தம்மை நோக்கி பார்த்து தம்முடைய அடிச்சுவோடுகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் நமக்கும் மற்ற மார்க்கத்தாருக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. அநேக கிறிஸ்தவ சபைகளிலே அநேக விதமான காரியங்கள் உள்வாங்கப்பட்டு தேவ வசனம் புறம்பே நிற்கிறது. அதனால் நான் அந்த வசனத்தை சில வேளை வாசிக்கும் பொழுது யோசிக்கிறதே, தேவனாகிய கர்த்தர் வெளியே நின்று கதவை தட்டுகிறார். யார் இடத்துல என்றால் விசுவாசி இடத்துல தான். நீ விரும்பி உள்ள கூப்பிட்டால் தான் கர்த்தர் உன்னோடு வந்து உன்னோடு போஜனம் பண்ணி உன்னோடு வாசம் பண்ணுவார். நீ விரும்பவில்லை என்றால் கர்த்தர் வெளியிலேயே நிற்பார், நியாய தீர்ப்பிலும் கர்த்தர் வெளியிலேயே நிற்பார். ஏன் தெரியுமா, இந்நாள் வரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான், கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கினை நான் சொல்லி
முதல் முதல் கீழ்படியாமல் போனது யாரு? சாத்தான். இரண்டாவது கீழ்படியாமல் போனது யாரு? முதல் மனுஷன், முதல் மனுஷி. மூன்றாவது கீழ்படியாமல் போனது யாரு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதா? மூன்றாவது யாரு கீழ்படியா போனு தெரியாதா? மணவாளனுக்கு மணவாட்டி கீழ்படியாமல் போனால் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். மணவாளனுக்கு மணவாட்டி என்ன செய்வான் இந்நேரமும்? அதாவது வந்து நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை எந்த இடத்திலும் அநேக மக்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? அவராய் எங்களை உயர்த்தி காண்பதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடை. மூன்றாவது காரியம், நாலாவது காரியம், மத்தேயு 5:40. இதை யார் சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அம்மா, இதை யாபிரகாம் செய்தானா இல்லையான்றது எத்தனை பேருக்கு வசனம் சொல்ல முடியும்? தெரிஞ்சாங்க மட்டும் கை எடுத்துக்கோ. இதை ஆபிரகாம் செய்தானா? சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதற்கு, அதாவது வந்து இதுல காரியம் என்னவென்றால் விட்டு கொடுப்பது. எனக்கு எது நன்மையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால விட்டு கொடுப்பது. ஒரு சிநேகிதனுக்கு, ஒரு சிநேகிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தவன, ஒரு சிநேகிதன் என்ன செய்தவனுமா? விட்டு கொடுத்துருவன். இதுதான் உண்மையான சிநேகிதன். இல்ல நீ யாரு நான் யாருன்னு பார்த்தால் அது சிநேகிதன் அல்ல, அவன் சண்டைக்கா. இங்கே ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் அவனோட ஒட்டிட்டு போற ஒட்டுண்ணியாகிய லோத்து இல்லையா? உண்மையா இல்லையா? லோத்து எங்க போனாரு? சோதோம் கொமோராக்கு போனாரு. அப்ப அவர் என்னத்தை எடுத்துட்டு போனாரு? அப்படித்தான் தெரியாது. நண்பன் என்ற உறவையே எடுத்துட்டு போயிட்டார், வேண்டாம். ஆனா ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன், நீ விரும்புகிறதை செய். முதலாவது பார்த்தோம் உண்மை, இரண்டாவது பார்த்தோம் விசுவாசம், மூன்றாவது பார்த்தோம் கீழ்ப்படிதல், நான்காவது நான் விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நேற்று வந்த பிள்ளை இன்னைக்கு ஊழியம் செய்கிறான்டா, விட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எவன் எவனுக்கு எந்த அழைப்பு இருக்கிறதோ நாம் அறியும். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வயதான ஊழியக்காரர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இன்றைக்கு ஊழியத்தில் முன்னுக்கு நிற்கிறது யார் தெரியுமா? வாலிப பிள்ளைகள் தான். ஆனால் எங்கள் சபையில் வாலிப பிள்ளைகள் மியூசிக்கு மட்டும் வருவாங்க இல்லையா? மியூசிக்கு மட்டும் வருவாங்க, மற்றபடி அவங்களை காண கிடையாது. நாங்கள் நம்முடைய சபை பிள்ளைகளை நான் சொல்றதுல வைக்கப்பட மாட்டேன், ஏன் தெரியுமா? அதுக்கு தான் முதலே வசனம் சொல்லிட்டேன், நாம் சிநேகிதராய் நடந்தால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கோபித்துக் கொள்ள மாட்டேன். விட்டு கொடுக்கிற இருதயம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்தில் பாருங்க, கணவன் பேசலான்டா மனைவி விட்டு கொடுத்துருவாங்க, இல்லையென்றால் பூகம் வந்தாங்க இல்லையா? சபையிலும் ஊழியர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு சபையானது என்ன செய்யணும்? விட்டு கொடுத்துருவானும் இல்லையன்னு சொன்னா என்னதான்? பிரச்சனை தான். அதே போல ஒரு நண்பனுக்கு நண்பனுக்கும் வருகிற பிரச்சனையில என்ன செய்தும் விட்டு கொடுத்துருவான். ஒருவன் விட்டு கொடுப்பதனாலே அவன் ஒன்றை இழந்து போகிறது இல்லை. ஆனா அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? மற்றவன் பத்தியா நான் ஜெயிச்சிட்டேன், உண்மையா இல்லையா? ஆனா கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பார்த்த அந்த காரியம் என்னவென்றால் லோத்து ஆண்டவர் அழைக்கவே இல்லை. ஆனா அழைச்சது யாரைத்தானா?
ஆபிரகாம அழைச்சு ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னோட நான் அவனை கூப்பிடவே இல்லை, ஆனா அவனை ஒட்டிட்டு உன்னோட வந்திருந்தாலும் உனக்கு விட்டு கொடுக்கிற இருதயம் இருக்குது பாரு. அதனாலதான் நீ என் சிநேகிதர். சோதங்கோமரம் அழிக்கப்படும் பொழுது நான் வாசித்து இந்த காலையில நான் எழுதிட்டேன். ஏனென்று கேட்டால் சோதங்கோமரம் அழிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல போய் மூன்று தூதர்கள் நிற்கிறார்கள். நிற்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்ட தூதர்கள் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அது ஏற்ற காலத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர்கள் மூன்று பேரும் வந்து உணவருந்தி எல்லாம் முடிஞ்சிட்டு போகும் பொழுது ஆண்டவர் அப்ப பார்க்கிறார், இவ்விடத்தையெல்லாம் சொல்லிட்டேனே, இதெல்லாம் நான் அவனை சிநேகிதன்னு நான் அறிந்து கொண்டேன். எதில் என்றால் இவ்வளையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேனே, 18:18 வாசிங்க. ஆதியாகமம் ஆபிரகாமுக்கு இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு நான் உனக்கு அடைக்கப்பட்டிருந்த கற்பம் திறக்கப்படும், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டா, முடிச்ச பிறகு அவர்களை வழிவிட்டு அனுப்பும் பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், இவ்வளத்தை எல்லாம் நான் செய்துட்டேன் ஆபிரகாமுக்கு, நான் இப்ப செய்ய போறதை மறைக்கலாமா? ஆண்டவரே நினைக்கிறார், கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நான் மறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை அப்படி இத்திரை கீழே வாக்கிடுவாங்க. கோபம் வராது இருப்பதாக இந்த அடியன் கேட்கிற ஒரு வார்த்தைக்கு சொல்லும் அப்படின்னு கேட்டு கடைசி எத்தனை நீதிமான் அந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நினைத்து தான் ஆண்டவர் ஆழ்ந்தேன். என்னத்து தெரியுமா? எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்துட்டார் இல்லையாவம்மா, அதோட நான் என்ன செய்திருப்பேன், அப்படியே போயிட்டு வாங்கப்பா, எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இதாண்டே விசுவாசி அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்திருவோம், நிம்மதியா அவன் நாட்டை சொல்றோம் படலையில வச்சு அனுப்பிவிடுவோம். ஆனா ஆபிரகாம் மூன்று பேரும் சோதோம் கோமரா அழிக்க போறோம்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால முன்னுக்கு வந்து நிற்கிறான். அவன் எதை பார்க்கல, அவர் முதல் கொடுத்த ஆசீர்வாதத்தை பற்றி அவன் கணக்கில் எடுக்கவே இல்லை. அவன் எங்க வந்து நிற்கிறான், முன்னுக்கு வந்து நிற்கிறான். எதற்காக? அந்த தேசத்திலே அந்த ஜனங்கள் அழிக்கப்படாதபடி திறப்பில் நிற்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எல்லாம் கிடைச்சிட்டப்பா நீ போனா காணும், அடுத்த ஆசீர்வாதம் என்ன பிள்ளை பிறக்கும். ஆனா அவன் அப்படி நினைக்கல. நான் சில வேளை யோசித்து பார்த்தான், அவன் அந்த வசனத்துக்கு வாசிக்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை கேட்கிற, ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதா? கோபம் வராத அளவுக்கு ஆபிரகாம் எப்படி பேசியிருப்பார்னு கொஞ்சம் யோசிப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சரி என்ன, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீ எங்க வந்து நிற்கிறாய்? உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு பாடல நீ இருந்திருக்கலாம், ஆனால் நீ உன்னுடைய ஒரு ஆத்மாவுக்காகத்தான் நீ கேட்டாய். ஆனால் நான் நீயோ அநேக ஆத்மாக்களுக்காக திறப்பில நிற்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் என் சிநேகிதன். நாங்க எத்தனை பேர் எத்தனை ஆத்மாவுக்காக திறப்பில் நின்று
அதான் வாசிக்கப்போம், வாசிங்க. 18:22-32 கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் 5வது காரியமா நாங்க பார்க்கிறது, திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை தேடி. திறப்பில் நிற்காத எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு சிநேகிதன் என்று சொல்லவே முடியாது. சபைக்கு வாங்க, இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம் என்று சொல்லி கூப்பிட்டால், அந்த காரியத்திலே நான் கலந்து கொண்டு அந்த இடத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருக்கவில்லை என்று சொன்னால், நான் கர்த்தருடைய சிநேகிதன் அல்ல. ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறான். அவனுக்கு ஆண்டவரிடத்தில் இருந்த உண்மையான அன்புதான் காரணம் என்று நான் சொல்றேன். இன்றைக்கு நமக்கு தேவனிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. அதனால்தான் ஆண்டவர் மோரியா மலையில கொண்டு உன் மகனை ஏக சோதனை பலியிடு என்று சொல்லும் பொழுது, நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:18 மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். என்ன செய்கிறாராம், பாதாளத்தின் திறவுகோலையும் பரலோகத்தின் திறவுகோலையும் உடையவராயிருக்கிறார். திறப்பு என்றால் எல்லாருக்கும் தெரிகிறது இல்லை. திறப்பு என்று சொன்னால் அதிகாரம். அதனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனை ரட்சிக்க கூடாதபடி பூட்டி வைக்கவும் தேவனால முடியும். ஒரு மனுஷனை ரட்சிப்பு கேட்டவனாய் மாற்றி திறந்து விடவும் கத்தரால முடியும். ஆண்டவர் இதை எப்பொழுது சொல்லுகிறார், மரித்து உயிர்த்தெழுந்தான் சொல்லுகிறார். மரணத்தின் சாத்தானுடைய பாதாளத்தின் திறவுகோலும் பரலோகத்தின் திறவுகோலும் என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னால் என்ன அதிகாரம், அதிகாரத்தை சொல்லுகிறார். திறப்பு என்றால் அதிகாரம். ஒரு வீட்டுக்காரன் எடுத்துட்டு போய், நீங்க ஒரு புது வீட்டுக்கு போனீங்கன்னா திறப்ப கொடுக்காம உள்ள போகணுமா? திறப்ப கொடுத்தா நாம் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். அது போல ஒரு திறப்பானது எவ்வளவுக்கு முக்கியம் என்றால், நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் திறப்பு எவ்வளவு முக்கியம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க ஆண்டவர் விலகு என்று சொன்னார். நீ விலகு, நான் உன்னை